நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான். நம்முடைய பிதாவான தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே 19வது வேத பாட வகுப்பில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேளையிலே தொடக்க ஜபங்களை இந்த வேளை நாம் ஜபம் செய்வோம். நாம் ஜபம் செய்வோமாக. சர்வ லோகத்தையும் ஆண்டு படைத்து மகா பரிசுத்தமும் இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான தகப்பனே, மாலை பொழுதுக்காக நன்றி. 19வது வேத பாட வகுப்புகளிலே தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கவும், நாங்கள் அதன் பிரகாரம் நடக்கவும், அதை அநேக ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும், தகுதியே இல்லாத அடிமைகளாக எங்களை நீர் தகுதி பாராட்டி வைத்திருப்பதற்காக நன்றி பிதாவே. பாடப்போகிற பாடலுக்காய், இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு தெய்வ சத்தியங்களுக்காய், அதெல்லாம் தொடர்ந்து எங்களுடைய அன்புக்குரிய சகோதரரும் ஊழியரும் எடிஜெயில் பிரதர் மூலமாக நாங்கள் கேட்டு, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு தேரின ஒரு தேவனுடைய ஜனமாய் நாங்கள் காணப்பட என் தெய்வமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேதப்பாட வகுப்பில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஜனத்தையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் ஆரம்பம் தொடங்கி முடிகிற வரைக்கும் நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நல்ல நாளிலே விசேஷமாக 19வது வேதப்பாட வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவாதி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வேதாகமனுடைய அந்த எண்களுடைய புரிதலை புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு அந்த 7வது எண்ணை குறித்து ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆச்சரியமான தகவல்களை, ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியங்களை அன்புக்குரிய ஊழியர் எடிஜெயில் பிரதம் மூலமாய் நாம் கேட்டு வருகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஜபத்தோடு, பயபக்தியோடு, கீழ்ப்படிதலோடு நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும், இந்த சமுதாயத்திலும் இன்னும் அதிக அதிகமாக தேவனுடைய நாமமானது மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நம்மை யாவரும் ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குரிய ஊழியர் எடிஜெயில் பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பேசுவார். நம் கவனத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 19வது வகுப்பிலே, ஆன்லைன் வகுப்பில் கூடியிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 18 பாடங்களை கடந்து இப்பொழுது 19வது பாடத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் 7ஆம் எண்ணை குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய கண்ணோட்டம் அல்லது முன்னோட்டமாக இதுவரை நாம் கண்ட வேதாகம வகுப்பின் தலைப்புகளை உங்கள் திரையிலே நான் போட்டிருக்கிறேன். இந்த வகுப்புகளை நாம் 6ஆம் தேதி 11வது மாதம் கடந்த வருஷத்திலே நாம் துவங்கினோம். இதுவரைக்கும் 18 வகுப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே நாம் அதை பார்த்து வருகிறோம். இப்படியாக நாம் பார்த்து வருகிற ஒவ்வொரு தலைப்புகளும் நம்முடைய யூடியூப் சேனலிலே அது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை தவறினவர்கள் அந்த வகுப்புகளை யூடியூப்லிருந்து நீங்கள் பார்த்து அதை பயன்பெறுவதற்கும், ஊழியங்களிலே அதை பயன்படுத்துவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த பாடங்களின் தொகுப்புகளை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னிடத்தில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் நான் அவர்களுக்கு நேரடியாக இந்த பாடங்களை அனுப்புவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான இந்த பெண்களின் தலைப்புகளை ஒரு பட்டியலாக முதலாவது நாம் பார்த்து வருகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் எழுதாதவர்கள் அல்லது புதியதாக கலந்து கொள்ளுகிறவர்கள் உங்களுடைய ஒரு சிறிய ஒரு பேப்பரில் இந்த எண்களை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுகிற வசனங்கள் வார்த்தைகளில் இதை ரெஃபர் பண்ணி கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். நம்பர் 1 எண் தேவனை குறிக்கிறது. 2வது எண் பிரிவை குறிக்கிறது. 3வது எண் தேவத்துவத்தை குறிக்கிறது. எண் 4 உலகத்தன்மையை குறிக்கிறது. 5 கிருபையை குறிக்கிறது. 6 மனிதன் அல்லது அழிவு அல்லது அழிவுக்கு ஏதுவானதை குறிக்கிறது. ஆங்கிலத்திலே மோர்டாலிட்டி என்று நாம் சொல்லுகிறோம். 7 பெர்ஃபெக்ஷன், முழுமை, நிறைவு, பூரணம் என்கிற 7 குறிக்கிறது. 8 புதிய துவக்கம். 9 நியாய தீர்ப்பு. 10 டோட்டாலிட்டி, மொத்தம் என்கிற இந்த 10 எண்களை நீங்கள் ஒரு சிறிய குறிப்பாக எழுதி கையிலே வைத்துக் கொள்வது நம்முடைய பாடங்களை படிக்கும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த எண்களை நாம் படிப்பதில் வேறொரு பயன் என்ன என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறவர்களுக்கு, தியானிக்கிறவர்களுக்கு இந்த எண்களின் வகுப்பு மிக அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் நாம் 6 எண்களை நாம் பார்த்துருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 வரைக்கும் என்ன இதனுடைய பயன் என்பதை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளிலே இந்த எண்களினுடைய புரிதல் என்ன என்பதை குறித்து கடந்த வகுப்பு வரைக்கும் 6 எண்களை நாம் பார்த்துருக்கிறோம். முக்கியமாக நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற அதே வாக்கியத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எண்களை படிப்பது வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்காக என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எண்களுக்கு பின்னதாக நாம் ஓடுவதல்ல, எண்களுக்கு பின்னதாக நாம் ஓடுவதல்ல. அதாவது நம்முடைய வாழ்க்கையில 1, 2
எதை எடுத்தாலும் நம்ம ஒன்று இருக்கணும், அல்லது எதை எடுத்தாலும் ஆறில் இருக்கணும், இல்லை எதை எடுத்தாலும் ஐந்தே நம்ம அது நல்ல எண், இது வந்து ராஸ்தியான எண் என்று சொல்லி எண்களுக்கு பின்னதாக நாம் ஓடிவிடக்கூடாது. நாம் வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்காக இதை பார்த்து வருவோம். சரி, இன்றைக்கு ஏழாவது எண். கடந்த வாரத்திலே ஆறாவது எண்ணை குறித்து நாம் பார்த்தோம். ஆறு எவ்வளவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு எண் என்பதை மிக வேதாந்த ரீதியாக ஆழமாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஏழு எதை குறிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏழாம் எண் எதை குறிக்கிறது என்பதை இந்த நாளில நாம் பாடமாக பார்க்கலாம். நாம் அறிந்தும் அறியாமலும் கடந்த ஒன்றாம் எண்ணிலிருந்து தொடர்ந்தேச்சியாக வெளிப்படுத்தின புஸ்தகத்தை ஆங்காங்கு ஆங்காங்கு நாம் இதோடு இணைத்தே நாம் பார்த்து வருகிறது. ஒரு அட்வான்டேஜ் என்றே நான் சொல்ல முடியும். ஒரு அட்வான்டேஜ் அது, எண்களை ஒரு பக்கம் பார்த்தாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஓரளவு நாம் அதை பார்த்து கொண்டே இணையாக பார்த்து கொண்டே வருகிறது. நமக்கு ஒரு அட்வான்டேஜாக அது இருக்கிறதை நாம் உணர முடியும். ஏறத்தாழ எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஏழு என்கிற ஒரு எண்ணை எடுக்கும் பொழுது அது ஏதோ ஒரு பரிசுத்த எண்ணாக அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணாக இருப்பதை எல்லாரும் உணர்ந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எது எடுத்தாலும் ஏழு ஏழு என்று சொல்கிற ஒரு காரியம். குறிப்பாக வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் பீன் யூசிங் எனார்மஸ்லி பை த நம்பர் ஆஃப் செவன். இந்த எண் ஏழை குறித்து ஏழை மிக அதிகமாக வெளிப்படுத்தின விசேஷம் பயன்படுத்துகிறதையும் நாம் கவனிக்க முடியும். இப்ப ஏழு பயன்படுத்தினதுனால நாம் ஏழை பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுல ஒரு குறியீடு, தெர் ஆர் சம் மீனிங் பிஹைண்ட் நம்பர் செவன். ஏழைக்கு ஏழுக்கு பின்னதாக சில எண் ஏழு குறிப்புகள் இருப்பதனாலே நாம் அதை அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கு. இல்லைன்னு சொன்னா நாம் இந்த எண்ணை குறித்து புரிந்து கொள்வதற்கு அது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். கடந்த வாரத்தில் அந்த எண் ஆறை குறித்து பார்த்தோம். நம்பர் சிக்ஸ் அது எதை குறிக்கிறது? அது அழிவை குறிக்கிறது, அது வந்து மொர்டாலிட்டியை குறிக்கிறது, அது ஒரு அழிவிற்கு ஏதுவானதை குறிக்கிறது என்று சொல்லி எண் ஆறை குறித்து நாம் பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ இந்த எண் குறைவான இந்த எண், அழிவுக்கு உள்ள எண், மொர்டாலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த எண் எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் இன்னும் ஒன்றை கூட்டும் பொழுது. இப்போ நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஒரு சார்ட் சொன்னேன் இல்லையா. ஒன்று எதை குறிக்கிறது? அது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ அந்த அழிவிற்கு ஏதுவான இந்த மனிதன் தேவனோடு சேரும் பொழுது, தேவனை சேர்த்து கொள்ளும் பொழுது, ஒன்றை கூட்டிக் கொள்ளும் பொழுது, ஆறு என்கிற இந்த அழிவிற்கான ஒரு எண் ஒன்றை கூட்டிக் கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? ஏழு என்கிற ஒரு முழுமையை அது பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய அந்த இணைப்பினாலே, தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலினாலே, தேவனை மனிதன் அழிவிற்கு ஏதுவான மனிதன் எடுத்துக்கொள்வதனாலே அவன் முழுமை அடைகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது தேவன் மனிதனை ஏற்றுக்கொள்கிறார், மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான், தேவன் அதை மனிதனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது இந்த ஆறு என்கிற குறைவு உள்ள மொர்டாலிட்டி, இந்த நம்பர் செவன், நம்பர் சிக்ஸ் என்கிற இந்த மொர்டாலிட்டி என்கிற குறைவான எண் முழுமை அடைகிறதை மன்னிப்பினாலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஏழு என்கிற இந்த எண் மன்னிப்போடு அதிகமாக தொடர்புடையதாய் இருக்கிறது என்பது ஒரு தகவல் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவன் ஏழாவது நாளிலே ஓய்வெடுத்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். தேவன் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனால் அதுல என்ன ஒரு பெரிய தகவல், இந்த ஏழாம் எண் என்பது மாத்திரமல்ல, ஏழாம் நாளிலே தேவன் ஓய்வெடுத்தார் என்பது மாத்திரமல்ல, ஏழாம் நாளிலே தேவன் அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று ஒரு தகவல் இருக்கிறது. எப்படி நாம் இரண்டாவது நாளிலே ஒரு விசேஷத்தை கண்டோமோ, இரண்டாவது நாள் இந்த வகுப்பிலே நீங்கள் அதிகமான ஒரு விசேஷத்தை அறிந்திருப்பீர்கள். அப்ப அந்த இரண்டாம் நாளிலே எப்படி மற்ற ஏழு நாட்களிலே இல்லாத ஒரு விசேஷ தகவல் இரண்டாவது நாளுக்கு கொடுக்கப்பட்டதோ, இந்த ஏழாம் நாளிலே ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், மற்ற ஆறு நாட்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்கிற ஒரு தகவல் இல்லாத பட்சத்திலே இந்த குறிப்பிட்ட நாளை மாத்திரம் தேவன் ஆசீர்வதித்தார் என்கிற ஒரு தகவல் வாசிக்கிறீர்கள். ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் தாம் செய்த
தம்முடைய கிரியை ஏழாம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த ஒரு தகவலை ஆதியாகம புஸ்தகத்திலே மாத்திரம் இல்லாமல் மோசே யாத்ராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலையும் அதை குறிப்பிடுகிறதை கவனிக்கும் பொழுதுதான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. யாத்ராகமம் 20:11 வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 95வது பக்கம் 20:11. கர்த்தர் 6 நாளைக்கு உள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கவனிச்சிங்களா? முதலாம் புஸ்தகமான ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்கிற அந்த தகவல் யாத்ராகமத்திலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ மனிதன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக சொல்லப்பட்ட ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாவ நிவர்த்தி பலிகளிலும் நாம் கவனிக்கும் பொழுது 7 என்கிற அந்த இலக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதையும் நாம் அதில் கவனிக்க தவற முடியாது. பாவ மன்னிப்பிற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பலி கொடு என்று சொல்லி எதையெல்லாம் ஏற்படுத்தினாரோ அந்த பலிகளிலே 7 என்கிற தகவல் மிக அதிகமாக இருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். அதிகமான வசனங்கள் 7ஆம் எண்ணை குறிப்பிடும் பொழுது அதோடு மன்னிப்பு தொடர்பு படுத்தப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பேதுரு வந்து கேட்கிறார், நான் எத்தனை முறை மன்னிக்கிற ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் 70 முறை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வசனத்தை கவனிங்க. அவர் இதை குறித்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போயிடும். 70 முறை என்று சொன்னார். அவர் வந்து He was not extending the numbers. ஏன்னா இந்த சகிதி பேதுரு கேட்பதற்கு முன்னதாக ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அப்ப 7 முறை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் பேதுரு வந்து கேட்கிறார். அப்பொழுது அவர் 7 வந்து கூட்டி சொல்லல, 70 முறை அப்படின்னு சொல்லுகிற ஒரு தகவல் அங்க இருக்கு. நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். அடுத்தபடியா நோவாவின் நாட்களிலே வெள்ளம், தண்ணீரினாலே வெள்ளத்தினாலே பூமியை முழுவதுமாக அழிக்கிறார் இல்லையா? அந்த அழிப்பு அழிவிலே அழிவிற்கு முன்னதாக அந்த குறிப்பு கவனிச்சிங்கன்னா ஆதியாகமம் 7வது வசனம் 7வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 2-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7:2-4. பூமியின் மீது எங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளில் சேவலும் பேடுமாக எவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்கப்பட்டு நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இப்போ 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அதாவது ஜலப்பிரளயம் வருவதற்கு 7 நாட்களுக்கு முன்னதாக நீ எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லி முடித்ததுக்கு பின்பு 7 நாள் கழித்து அங்கு ஜலப்பிரளயம் உருவானதையும் நாம் அங்கு ஒரு குறிப்பை பார்க்கிறோம். இப்போ அப்படியே தாண்டி 3வது புஸ்தகமான லேபியராகம புஸ்தகத்திற்கு வரும் பொழுது லேபியராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பலிகளுக்கும் 7ஆம் எண்ணுக்கும் உள்ள தொடர்பை நாம் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கவனத்தில் எடுக்கலாம். லேவியராகமம் 25வது அதிகாரத்திற்கு நாம் திரும்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 25:159 பேஜ் நம்பர் 159. லேவியராகமம் 25வது அதிகாரம் 2 நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வாயிலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும், ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும்.
அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும். இது ஐந்தாவது வசனம். தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாய். தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமா இருக்க கிடக்கும். ஆறு வருஷங்கள் ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாம் நாளில் தேவன் ஓய்வெடுத்தார். இப்பொழுது இஸ்ரவேல் சங்கங்களுக்கு நியாய பிரமாணமாக கொடுத்த சட்டத்திலே பார்க்கும் பொழுது ஆறு நாள் நீங்கள் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்வெடுத்தது மாத்திரமல்ல, ஆறு வருடங்கள் நீங்கள் வேலை செய்து ஏழாம் வருடமும் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை ஏழை குறித்து நாம் பார்க்கணும். அடுத்தபடியாக வேறொரு தகவல் அதே அதிகாரத்திலே எட்டிலிருந்து பதிமூன்று வசனங்களை வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது வழக்கமா ஜூப்ளி ஆண்டு என்று சொல்லுவோம், ஐம்பதாவது ஆண்டு ஜூப்ளி ஆண்டு. இப்ப ஐம்பதாவது ஆண்டு என்று சொல்லப்படுவதை காட்டிலும் ஏழு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது நாற்பத்தி ஓரு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜூப்ளி ஆண்டு என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. இப்போ ஏழு என்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படிங்கிறதா நம்மளுடைய கிளாஸ். ஆனால் இதுக்கு முன்னதாக உங்கள் ஏழு குறிப்பிடுகிற அந்த வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஜூப்ளி ஆண்டு என்று சொல்லாதபடிக்கு ஏழு ஆண்டுகளுக்கு ஏழு கணக்கு வைத்து என்று சொல்லுகிற ஒரு பக்குவம் அந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டிலிருந்து நான் வேகமாய் வாசிக்கிறேன். அன்றையும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களே எண்ணுவாயாக. கவனிச்சிங்களா? இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றையும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தி ஒன்பது வருஷமாகும். இப்போ ஒன்பதாவது வசனம். அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கு எல்லாம் விடுதலை கூற கிடப்பீர்கள். அது உங்களுக்கு யூப்ளி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணி ஆட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கிடவன். கிடைச்சிங்களா? பதினொன்று, அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூப்ளி வருஷமாயிருப்பதாக. அதை விதைக்காமலும் தானாய் விளங்கு பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூப்ளி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூப்ளி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாற்றுக்கு திரும்பி போக கடவன். அதாவது ஏழு ஏழாவது வருஷத்திலே கணக்கிட்டு ஐம்பதாவது வருஷம் துவங்கும் பொழுது அவர்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது ஏழு என்கிற முக்கியத்துவம். இப்போ இன்னொரு வசனத்துக்கு வருவோம். அதே லேவியர் ஆகமம் பதினாறாவது அதிகாரம் சாப்டர் சிக்ஸ்டீன் பதினாறு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன். நூற்றி நாற்பத்தி எட்டாவது பக்கம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள். ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்று ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கூடாது. உங்களுக்குனா உங்களுக்கும் எனக்கும் இல்லை. இது இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சந்நிதி முப்பதாவது வசனம். கர்த்தருடைய சந்நிதி உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஏழாவது குறித்து எப்படி பார்க்கணும்? இப்போ இந்த பஸ்காவிற்கும் பெந்தேகோஸ்தேவிற்கும் பெந்தேகோஸ்தேங்கிற ஒரு பண்டிகை, அந்த பெந்தேகோஸ்தேவிற்கும் இடையிலேயும் ஏழு வாரங்கள் கொடுக்கப்படுகிறது. லேவி ராகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே என்பது சபை அல்ல, பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை. அப்போ அந்த பண்டிகைக்கும் பஸ்காவிற்கும் இடையே இருக்கிறதான நாட்களும் ஏழு வாரங்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட்டது, இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட்டது பஸ்காவின் அன்று. சபை ஸ்தாபிக்கப்பட்டது ஐம்பதாவது நாள் என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே தினத்தன்று. இந்த ஏழு வாரங்கள் இடையில இருக்கிறது நாம் பார்க்க முடியும். இப்போ முதல் ஐந்து புஸ்தகங்களிலே ஆதி ஆகமத்திலிருந்து நாம் பார்க்கிற ஐந்து புஸ்தகங்களிலே இந்த ஏழை என்கிறதை குறித்து மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலிகளை குறித்தோ தேவன் சொன்ன காரியங்களை குறித்தோ மனிதர்களுக்கு பயிரப்பட்ட காரியங்களை குறித்தோ எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்தோ சொல்லப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நூற்றி எழுபத்தி ஆறு முறை அது
வேதாந்தத்திலே ஏழு என்கிற இந்த எண்ணை குறித்து முதல் ஐந்து புஸ்தகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த சம்பவத்துக்கு நம்ம வரலாம். எரிகோ நமக்கு நன்றாக தெரியும். எரிகோ பட்டணம் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் அடிக்கடி நாம மிக ஆர்வமாய் ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காரியம். அதை குறித்து சுவாரஸ்யமான ஒரு தகவலை இந்த நாளில் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலினுடைய பயணம் எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து கானான் தேசம் பயணம் வரும் வரைக்கும் இருந்த எல்லா காரியங்களிலும் ஆச்சரிய விதமாய் அதிசய விதமாய் தேவன் நடத்தினதுல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அதிகமாக ஆச்சரியப்படும் விதமாக தேவன் அவர்களை வழி நடத்தினார். அதிலே ஒன்று மறக்க முடியாதது ஒன்று எரிகோ பட்டணத்தின் சம்பவம். எரிகோ பட்டணத்தில் என்ன நடந்தது? அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்ததான ஒரு செயல்முறை மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி மலையை பார்த்து நீ பேசு உனக்கு தண்ணி வரும்னு சொன்னாரு, மலையை பார்த்து அடி அப்படின்னு சொன்னாரு தண்ணி வந்தது, தண்ணீரை பார்த்து கோழி நாடு அடி என்னாரு அது மதுளை போல விளக்கினது. இப்படி ஆச்சரியமான காரியங்களில் எரிகோ பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தகவல் என்னென்றால், நீங்க சும்மா அதை சுத்தி வாங்க போதும் அப்படின்னு சொல்றார். எப்படி சுத்தி வந்தாங்க, எத்தனை முறை சுத்தி வந்தாங்க, எத்தனை நாள் சுத்தி வந்தாங்க? ஏழு நாட்கள் சுற்றி வந்தார்கள், முழுமையாக அதை சுற்றி வந்தார்கள். முதல் ஆறு நாட்கள் கவனிங்க, முதல் ஆறு நாட்கள் ஒரு ஒரு முறை தான் வந்தாங்க. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த அட்டவணையை பாருங்க. முதல் ஆறு நாட்கள் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். ஆறு எதை குறிக்கிறது, ஒன்று எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். முதல் ஆறு நாட்கள் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். ஏழாம் நாட்கள் ஏழாம் நாளிலே ஏழு முறை அவர்கள் சுற்றி வர வேண்டும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், ஒரு தேசத்தை ஏழு முறை ஒரே நாள்ல சுற்றி வரணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய தேசமா இருந்திருக்க முடியும்? அது ஒரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு முறை சுற்றினாலும் சரி கவனிச்சிருக்க மாட்டோம், ஆனால் ஒரே நாள் ஏழு முறை சுற்றி வரணும்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் அந்த பட்டணம் இருந்திருக்க முடியும். அது ஒன்றும் அவ்வளோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்டணம், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் அல்ல. அது ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவு தான். எரிகோ பட்டணம் என்பது 10 கிலோமீட்டர் சுற்றளவு. அதனுடைய படங்களை நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடுகளில் நான் வைத்திருக்கிறேன், அதை நீங்க பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஏழாவது நாள் ஏழு முறை அதை சுற்றினார்கள். அந்த ஏழாவது நாளில் என்ன பண்ணணுமா, ஏழு ஆசாரியர்கள் ஏழு கொம்புகள் கொம்பு எக்காலங்களை எடுத்துக்கொண்டு அதை ஊதினார்கள். கொம்பு கொம்பு எக்காலங்கள்னா அந்த மாட்டினுடைய ஒரு கொம்பு, அந்த கொம்பை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை தீட்டி அந்த துவாரத்துடைய ஊதுவாங்க. அதை ஊதும் பொழுது பயங்கரமான ஒரு சத்தம் வரும். அதை இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அந்த எக்காலத்தை நாங்கள் பார்த்தோம், பார்த்து அதை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை ஊதும் பொழுது பயங்கரமான சத்தம் பிளிவி கொண்டு அந்த சத்தம் வரும். அப்போ ஏழு ஆசாரியர்கள் ஏழு எக்காலங்களை அவர்கள் ஊதி அன்றைக்கு ஏழாவது நாளிலே அவர்கள் அதை செய்யும் பொழுது அங்க கூடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா, ஆர்ப்பரிக்கணும். தேவனை நோக்கி அவர்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த சுவர் கட்டியிருந்த சுவர் கீழே விழுகும். இப்ப அந்த சுவர் எப்படிப்பட்ட சுவர் என்பது ஒரு தகவல். நாம நினைக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் சுவர் அல்ல, ஒரு காம்பவுண்ட் சுவர் கிடையாது, இரண்டு காம்பவுண்ட் சுவர் உண்டு. முதல் ஒரு காம்பவுண்ட் சுவர், அதற்கு பின்னதாக ஒரு பெரிதான ஒரு இடைவெளி, அதற்கு பின்னதாக அடுத்த காம்பவுண்ட் சுவர். இஸ்ரவேலர்கள் இரண்டாவது சுவருக்கு வெளியே தான் அவர்கள் சுற்றி வந்தார்கள். அந்த இரண்டாவது சுவர் வெளியே சுற்றி வரும் பொழுது கீழே விழுந்தது இரண்டு அடுக்கு சுவர்கள். ஒவ்வொரு அடுக்கு சுவர்களும் ஏறத்தாழ 6 அடி அகலம் உள்ள ஒரு சுவர். ஒரு சுவர் 6 அடி அகலம், அதற்கு பின்பு ஒரு பெரிய இடைவெளி, இரண்டாம் அடுக்கு சுவரும் 6 அடி அகலம். அப்போ இரண்டு அடுக்குக்கு பிற்பாடு ஜனங்கள் சுற்றி வந்த பொழுது, ஏழாம் நாள் ஏழாம் முறையில் சுற்றி வந்த பொழுது ஆர்ப்பரித்த பொழுது இரண்டு சுவருமே இடிந்து விழுந்தது. இவர்கள் உள்ளே சென்றார்கள். நான் உங்களுக்கு இந்த படங்களை நான் காண்பிக்கிறேன். ஏன் இந்த படத்தை நான் விவரிச்சு சொல்றேன் அப்படின்னா, நம்மோடு இணைந்திருக்கிறதுல நீங்களும் நானும் அநேக ஜனங்கள் நாம்
தரிசித்து நடக்கிற ஜனங்கள், ஆனால் நம்மோடு விசுவாசித்து நடக்கிற ஜனங்களும் அதிகமாக பங்கெடுக்கிறதுனாலே நான் அவர்கள் படங்களை பார்க்க முடியாமல் கேட்பதில் அவர்களுக்கு முடியும். ஆகவே நான் அதிகமாக படங்களை நான் மொழிபெயர்த்து சொல்லுகிறேன். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், இரண்டு வகை, இரண்டு சுவர், இரண்டு அடுக்கு சுவர் இருக்கிறது. முதல் அடுக்கு 6 அடி அகலம், இரண்டாவது அடுக்கு 6 அடி அகலம், இடையே ஏகப்பட்ட இடைவெளி அங்கு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 அடுக்கை சுற்றினார்கள். இதனுடைய சுற்று அளவு 10 கிலோமீட்டர் சுற்று அளவு. அப்போ அதனாலதான் 7வது நாளிலே 7 முறை அவர்களால் சுற்றி வர முடிந்தது. நம்ம அந்த ஒரு 6 அடி அகலம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய உயரம் 5.5 அடி, 5.5 அடி தான் ஒரு மனுஷனுடைய உயரம். இப்போ அவனை காட்டிலும் மேலே உயரமா உள்ளவன் 6 அடி உயரம். இப்போ இந்த 6 அடி உயரத்தை நீங்க படுக்க போட்டீங்கன்னா எவ்வளவு அகலம் இருக்கும், அந்த அகலத்துக்கு அந்த சுவர் இருக்கு. நீங்களும் நானும் வீடு கட்டுகிறோம், கட்டும் பொழுது ஒரு சுவரனுடைய அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8 இன்ச் தான் இருக்கும். ஒரு சுவரனுடைய அளவு 8 இன்ச், அதாவது செங்கலை குறுக்காக வைத்திருப்பார்கள். செங்கலை நீட்டு வாக்குல 2 செங்கல் வைக்க மாட்டாங்க, குறுக்குல வைத்து 2 செங்கலை கட்டுவார்கள். அதுதான் ஒரு சுவர். வழக்கமா செய்யறது ஒத்தக்கல் சுவர், ரெட்டக்கல் சுவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒத்தக்கல் சுவர் என்றது நீள் வாக்கை அவர்கள் குறுக்காக வைத்துதான் கட்டுவார்கள். ஆனா நீளமாக 2 கற்களை வைத்து கட்டினால் அது எவ்வளவு அகலமா இருக்குமோ அது போல 9 செங்கலை அடுக்கி வைத்தால் அது 6 அடி. அல்லது உதாரணத்துக்கு நாம் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு, உயரமான ஒரு மனிதர் படுக்க வைத்தால் அவர் எவ்வளவு அகலமா இருப்பாரோ அந்த அகலத்துக்கு ஒரு சுவர். அது போல 2 சுவருக்கும் இடையே அது ஏகப்பட்ட ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி பின்னதாக 2வது சுவரை தாண்டிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு சுவரும் ஏறத்தாழ 20 அடி உயரம் இருந்தது. 20 அடி உயரம் இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு வல்லமையான கோட்டையை போல இருந்த எரிகோ கோட்டையை தேவன் இந்த ஜனங்களை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது விழச் செய்தார். இவர்கள் எல்லாரும் அதை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். நான் போயிருந்த பொழுது கண்டதான இந்த சுவர், இப்பொழுதும் அந்த சுவர் இருக்கிறது. அந்த சுவரனுடைய படங்களை நான் உங்களுக்கு திரையிலே போட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த படத்தை யாருனாலும் கட்ட முடியாது. அப்படி அது இடிந்து போன ஒரு சுவர் அந்த இடத்திலே காணப்படுகிறது. இன்னொரு ஒரு படமும் இந்த இடத்துல நான் வைத்திருக்கிறேன். இது இன்னர் வால், இது கீழே உள்ளது, இடையிலே இருக்கிற ஒரு இடைவெளி. அதுலயும் ஒரு பெரிய பட்டணம், ஜனங்கள் வீடு கட்டி அதில் இருந்திருக்கிறார்கள், அதாவது காவலர்கள் அதில் இருந்திருக்கிறார்கள். 2வது அடுக்கையும் தாண்டிதான் இஸ்ரவர்கள் நடந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தேவன் ஆர்ப்பரித்ததன் மூலமாக அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். சரி, அடுத்தபடியாக 7 என்கிற எண்ணுக்கும் நாகமானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு 7 முறை ஸ்நானம் பண்ணு என்று சொல்கிறார். இப்போ 7 என்பது நான் தொடக்கத்திலே சொன்னது போல மன்னிப்போடு தொடர்பு இருக்கிறது. குறைவு உள்ள ஒரு மனுஷன் 1 என்கிற தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மன்னிப்பு பெறுகிறான், முழுமை பெறுகிறான். இப்போ அந்த நாகமான் கடந்து வந்தவன் 7 முறை நீ போய் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அவன் சுகம் பெற்றான். இந்த நாகமானுடைய சரித்திரத்துல மிக அதிகமான தகவல்கள் உண்டு. அவன் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான அநேக காரியங்களை அவன் போகும் பொழுது செய்தான் என்பதை நம்முடைய கேள்வி பதிலில் நான் அதிகமாக நான் பகிர்ந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு தகவல் நாம் அதில் பார்க்க முடியும். சரி, இந்த 7 என்கிறது நாகமானுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். நான் என்ன அதிகமான தகவல்களை சொல்லிக்கொண்டே போனால் உங்களுக்கு பட்டியல் தான் கூட்டிக்கொண்டே போகும். அவருடைய 7வது எண்ணை புரிந்து கொள்வதை காட்டிலும் எண்ணுக்கு பின்னதாக நாம் ஓடிவிடுவோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற 7 நாம் இப்பொழுது கவனிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 109வது பக்கம் 3வது வசனம் 4வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து
ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. என்ன சொல்றாரு? ஏழு முறை அவன் குற்றம் செய்து ஏழு முறை ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? இது அவனுக்கு ரெண்டாவது தடவை ஆயிடுச்சு, இது மூணாவது தடவை, இன்னும் உனக்கு நாலு தான் சான்ஸ் இருக்கு, இது அஞ்சாவது தடவை, இன்னும் ரெண்டு தான் உனக்கு சான்ஸ் இருக்கு, ஏழு தடவை இனிமேல் நீ மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் கவுண்ட் பண்ணி சொல்ல சொல்லல. ஏன் அப்படின்னா இதை சரியா புரிந்து கொள்ளாத பேதுரு மறுபடியும் கேட்கிறார். அப்படின்னா நான் எட்டாவது தடவை வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு நினைத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தேயு 18:21 வாங்க. மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? ஏழு தரம் மட்டுமோ கேட்கிற. ஒருவேளை ஏழை தாண்டிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் அவனை போட்டு மிதிக்கலாமா? என்ன பண்ணலாம்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு இல்லை. அப்பதான் என்ன சொல்றாரு 22 பாருங்க. அதற்கு இயேசு, ஏழு தரம் மாத்திரம் அல்ல, 70 மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இப்பதான் நம்மளுடைய இந்த பட்டியல் கையில நீங்க வச்சிருக்கிற பட்டியல ஒப்பிட்டு பாருங்க. 7 என்பது 490 அவர் சொல்லிடல, 490 முறைன்னு அவர் எண்ணிக்கையை கூட்டி சொல்லல, 770 முறை என்று சொன்னார். இப்ப 7 என்பது உங்க பட்டியல் என்ன இருக்கு? 7 என்பது முழுமையை குறிக்கிறது. 10 என்பது எதை குறிக்கிறது? டோட்டாலிட்டியை குறிக்கிறது, மொத்தம் குறிக்கிறது. டோட்டல் 10 என்பது டோட்டாலிட்டியை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 770 முறை, அதாவது முழுமையாக மொத்தமாக நீ மன்னிக்க வேண்டும். அப்ப எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை முறைன்னு கணக்கு இல்லை. அவன் மனஸ்தாபப்பட்டால், அவன் 10 தடவை இப்ப தப்பு பண்ணி 10 தடவையும் வந்து மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு நீ மன்னித்துக் கொள். அதுதான் 7 என்பது முழுமை. முழுமை என்பது மன்னிப்போடு ஒப்பிட்டு இருக்கிறது. மன்னிப்பை சேர்ந்தால் மன்னிப்பு இல்லாமல் முழுமை பெறுவதல்ல. நீங்க வந்து ஒருத்தரை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இருதயத்துல ஒரு சின்ன ஒரு கசப்பை இருதயத்துல வைத்துக் கொண்டே இருந்தால் அது முழுமை அல்ல. நம்ம என்ன நினைப்போம்? ஒருத்தர் வந்து சாரி பிரதர் அப்படின்னு கேட்டுட்டா, பரவாயில்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னாலும் இரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மனசுல ஒரு கசப்பு இருந்துட்டு இருக்கும். திரும்ப என்னைக்கு பார்த்தாலும் அவரை பார்த்தாலும் அன்னைக்கு அவன் இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, மன்னிச்சுட்டேன், இருந்தாலும் அந்த மனசுல ஒரு கசப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மன்னிப்பு அல்ல. மன்னிப்பு என்பது முழுமையா இருக்க வேண்டும், டோட்டலாக இருக்க வேண்டும். ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னா அதுக்கு முன்னதாக ஒருவேளை உங்களுக்கு தவறாக பேசியிருக்கலாம், உங்களை குற்றப்படுத்தி பேசியிருக்கலாம், உங்களை காட்டி கொடுத்திருக்கலாம், உங்களை வந்து சிறுவையில் அறிந்திருக்கலாம், உங்களை நாசம் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் மன்னிப்பு என்று அவர் மனசாபப்பட்டு வந்துவிட்டால், அல்லது நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு முன்னதாக அவரை மன்னித்து விட்டால், அவர் எப்பொழுது உங்கள் முன்னதாக வந்து நின்றாலும் அவருடைய தவறு உங்களுக்கு எண்ணத்திலே வரக்கூடாது. உங்களுக்கு என்பதை கடல் நமக்கு எண்ணத்திலே வரக்கூடாது. ஏன்னா யார் முதலாவது தேவனுடைய சமூகத்துக்கு போறாங்களோ அவர்கள் தான் முதலாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வழிபீடத்துல போவதற்கு முன்னதாக, காணிக்கை செலுத்துவதற்கு முன்னதாக நீ போய் முதல்ல ஒப்புரவாக்கு அப்படிங்கிற, அதாவது என்ன அர்த்தம்? ஜபம் செய்வதற்கு முன்னதாக அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு வசனத்துல எபேசியர்ல பாக்குறோம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக நீ வந்து உன் கோபம் தனியே கிடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, 6 மணி வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் கோபப்பட்டு கொள்ளலாம். அப்படி எல்லாம் அர்த்தம். சூரியன் அஸ்தமிக்கிறது அப்படின்னா அந்த அஸ்தமனத்துக்கு ஜபம் பண்ணுவாங்க. அந்த ஜபம் இப்ப நமக்கு எப்ப ஜபம் பண்றோம்? நைட்டு மாத்திரமா ஜபம் பண்றோம், போற நேரம் ஜபம் பண்றோம், வர நேரம் ஜபம் பண்றோம், இருக்க நேரம் ஜபம் பண்றோம். எப்பொழுது நாம ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனும் எப்பொழுது ஜபம் பண்ண போகிறானோ அதற்கு முன்னதாக நமக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பாவம் செய்திருந்தாலும், அல்லது நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும், தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு முன்னதாக முதலாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த மன்னிப்பு. அப்போ முழுமை என்று எப்போ வருது? உள்ளுக்குள்ள ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு, ஒரு சின்ன ஒரு கீரலை வைத்துக் கொண்டு. அழகா பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் என்னதான் கண்ணாடி உடைச்சிட்டாலும், அது என்னதான் நீங்க ஒட்ட வச்சாலும், திரும்பவும் அதுல ஒரு கோடு இருக்கத்தானே பிரதர் செய்யும், அதனால எனக்கு கொஞ்சம் கசப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னா அது மன்னிப்பு இல்ல.
அப்படின்னா நீங்களும் நானும் நாம வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பொழுது, ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, பாவ மன்னிப்புக்குன்னு பெற்ற பொழுது, இயேசு கிறிஸ்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? பழசெல்லாம் நினைச்சு கொண்டே இருப்பாரா? சங்கீதம் 103 என்ன சொல்றாரு? அதை மறந்து போனார், முழுவதுமாய் மறந்து போனார்னு சொல்றாரு. முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு சொல்றாரு. கடல் ஆழத்துல கொண்டு போய் போட்டுட்டு சொல்றாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை மன்னித்தேன்னு சொல்றாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? You cannot ascertain, you cannot decide. In a globe, இது மேற்கு, இது தெற்கு அப்படின்னு வச்சுக்கோமே, கீழே இது இது நார்த்து, இது சவுத்துன்னு வச்சுக்கோமே, இது வடக்கு நார்த்து சவுத்துன்னு இருக்கட்டும், ஆங்கிலத்திலே இருக்கு. நார்த் அண்ட் சவுத் இருக்குன்னா, நீங்க நார்த்துக்கு போகிறதுக்கு நார்த்துல நின்று நீங்க சவுத்து அடக்கலான்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்த் எண்டுக்கு போகவே முடியாது. ஏன்னா நார்த் எண்டுக்கு போறதுக்குள்ளாரே அடுத்தது இது போயிட்டே தான் இருக்கு. இட் இஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் லென்த். அப்ப தேவன் நம்முடைய பாவத்தை எப்படி மன்னிக்கிறாரு? முடிவில்லாமல் மன்னிக்கிறார். அது முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாலும் நீங்க எப்படி திரும்பினாலும் முதுக பார்க்க முடியாது. அப்போ ஒரு அது பின்னாடிதான் இருக்கு, மறைந்து விட்டது. நீங்களும் நானும் ஒரு மனுஷனை எப்படி மன்னிக்கிறோம்? மன்னிச்சுட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னாலும் அவரை திரும்ப பார்க்கும் பொழுது கசப்பு உள்ள இருந்ததுனால் மன்னிப்பு இல்லை, முழுமையாக நான் மன்னிக்கவில்லைன்னு அர்த்தம். அப்போ மன்னிப்பு எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! முழுமையா மன்னிக்கிறோம்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருந்தாலே அன்றி ஒருவர் எந்த கசப்பும் இல்லாமல் எந்த வகையிலான பழைய நட்போடு அந்த ஒரு சிநேகத்தோடு நாம் இருக்கிறதற்கு அந்த பழக்கம் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்லும் பொழுது 70 முறைன்னு சொல்லும் பொழுது முழுமையாய் கம்ப்ளீட்டாக ஹோலி வி ஹாவ் டு ஃபர்கிவ், அப்சல்யூட் ஃபர்கிவ்னஸ் இது நமக்கு அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற சீஷர்களை தேடின பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சீஷரை தேடினார் பாருங்க. 7 எண்ணோடு இணைக்கப்பட்ட ஒரு எண் அதுல இருந்ததை நாம் கவனிக்க வேண்டும். 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் 12? உங்களுடைய அந்த சாட்ல பாருங்க, 3, 4 பெருக்கும் பொழுது என்ன வருகிறது? 12. 3 தேவத்துவம், 4 உலகம். 3 பெருக்கும் பொழுது 12 அங்கு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்ப 12 அப்போஸ்தலர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 3, 4 சேர்ந்து வேலை செய்யும் பொழுது 3 × 4 = 12. அப்போ 12 என்பது தேவனுடைய சனத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. அந்த பின்னாடி வரக்கூடிய முக்கியமான வகுப்புகளில் அதான் இன்றைக்கே பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடில் இது உங்களுக்கு பயன்பட போகிறது. 12 என்பது தேவனுடைய சனத்தை குறிக்கிறது. சரி, இப்ப இந்த 3, 4 சேர்க்கும் பொழுது, when you add together 3 + 4 என்று நீங்கள் சேர்க்கும் பொழுது அது 7 வருகிறது. இந்த தேவத்துவம் உலகத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது, when it works together, மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது 12 வருகிறது. அப்ப 7 மொத்தம் என்று டோட்டாலிட்டியோடு பெருக்கும் பொழுது 70 சீஷர்கள் அங்கு தேர்ந்தெடுக்கிறார். அந்த சீஷர்களை அங்கு அனுப்புகிறார் என்று லூக்கா 10:1 நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய இந்த எண்ணிக்கையின் துவக்க கிளாஸ், ஐ திங்க் 15 வகுப்பு நினைக்கிறேன், நாம் அந்த எண்ணிக்கையை துவங்கும் பொழுது நான் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த குறிப்பிற்கான விளக்கத்தை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பு என்ன? மார்க் 8:24 14-21 வசனங்கள் முடிய அதுல ஒரு விசேஷத்தை கொண்டு வருகிறார். நான் அதை வாசிக்கிறேன். கொஞ்சம் நீளமாக வசனமாயிருந்தாலும் அது அவசியப்படுகிறது. மார்க், நீங்களும் என்னோடு சேர்ந்து வேதாகமத்தை பாருங்கள். மார்க் 8:14 வசனத்திலிருந்து 21 முடிய கவனிங்க. மார்க் 8:14-21 முடிய நான் வாசிக்கிறேன். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? உங்களுக்கு கண்களில் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகளில் இருந்தும் கேடாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? 19 வசனம், நான் 5 அப்பங்களை 5000 பேரிட்டு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடையினரை எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். 20 வசனம்,
நான் ஏழு அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணுக்கிகளை எத்தனை குடி நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். ஏழு என்றார்கள். அப்படியானால் நீங்கள் ஒன்றாவது இருக்கிறது எப்படி? இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு தகவலாக இருக்கும். ஆனா இப்போ நான் அதை வந்து நான் அதை உடைக்கிறேன். உடைச்சு ஏன் இந்த எண்ணிக்கை இந்த நம்பர்ஸ் அவசியம் என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது இந்த பகுதி ஈஸியாக புரியும். அதாவது எத்தனை இரண்டு சம்பவம். ஒன்று, முதலாவது 5000 ஜனங்களுக்கு அவர் பங்கிட்டு கொடுக்கிறார். அதை எப்படி சொல்றாரு பாருங்க. இப்பதான் நீங்க அந்த கையில வைத்திருக்கிற இந்த சார்ட்டை நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். 19 வசனம் பாருங்க. 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பங்கிட்ட பொழுது 12 கூடை. 5 அப்பங்களினாலே 5000 பேருக்கு பங்கிட்ட பொழுது 12 கூடை. இரண்டாவது சம்பவம் 20 வசனம். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட பொழுது 7 கூடை. கவனிச்சிங்களா? 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பங்கிட்ட பொழுது 12 கூடை. இரண்டாவது சம்பவம் 7 அப்பங்கள் 4000 பேருக்கு பங்கிட்ட பொழுது 7 கூடை. சரி, ஏன்? இந்த சம்பவங்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து ஒரு தகவலை சீஷர்களுக்கு சொல்றார். என்ன தகவல் அப்படின்னா, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ அப்பம். உலகத்தின் பாவத்திற்காக நான் சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அதாவது ஜீவ அப்பமானது சிலுவையிலே முழுவதுமாக பயன்படுத்தப்பட வேண்டும். கவனிக்கிறீங்களா? நானே ஜீவப்பம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, நான் உலக மக்களின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது இந்த அப்பமானது முழுமையாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இட் ரெக்வயர்ஸ் டு பி கம்ப்ளீட்லி கன்சியூம், முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒரு தகவல். அப்படின்னா இந்த அப்பங்களை ஜனங்களுக்கு பகிரப்பட்டதற்கும் மீதமாயிருந்த துணிக்கைகளுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, மிக சந்தோஷமான அல்லது சுவாரஸ்யமான ஆச்சரியமான ஒரு தகவல் அங்கு இருக்கிறது. இந்த மீந்து இருக்கிறது அவர் என்ன சொன்னார்னா, எடுத்து வைங்க, செக்யூர் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த அப்பத்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்? வசனத்துக்கு வாங்க. 14:40 வாசிக்கிறேன். மத்தேயு 14 அதிகாரம் 20 வசனத்துல சொன்ன சம்பவத்தை தான் சாராம்சமாக மார்க்கில நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சரியா? இப்போ இந்த 12 கூடை எதை குறிக்கிறதுன்னு சொன்னேன், தேவ மனிதர்களை குறிக்கிறதுன்னு சொன்னேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார்? 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார். அடுத்தது யோவான் 6:12 வசனத்துக்கு வாங்க. யோவான் 6:12 வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இந்த வசனத்தை திரும்ப கவனிங்க. ஒன்றும் மீதியாய் போகாத படிக்கு சீஷர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சேர்த்து வையுங்கள், மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் அப்படின்னா. ஓ, நானே மெய்யான அப்பம், ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த ஜீவ அப்பமானது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னார். 5 அப்பங்களை கொண்டு 5000 புருஷர்களுக்கு பகிர்த்தப்பட்ட பொழுது மீதியாயிருந்தது 12 கூடைகள். 12 அப்போஸ்தலர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை பார்த்து மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள்னு சொன்னார். இந்த அப்பங்களை ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு மார்க்கில் என்ன சொன்னாரு, மார்க்கெட்டாவது அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நான் அப்பங்களை பத்தியா நான் பேசிட்டு இருக்கிறேன், இதை பத்தி உங்களுக்கு என்னன்னு புரியலையா, உங்களுக்கு காதுல கேட்கலையா, நீங்க ஒழுங்கா பார்க்கலையா, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன கேக்குறீங்கன்னு அவர் கேட்டார். அப்பத்தை பத்தி அவர் பேசவில்லை. எதையோ அவர் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? 12 கூடைகள் மீந்திருந்த பொழுது
பனிரெண்டு சீஷர்களை பார்த்து அதை சேர்த்து வையுங்கள் அப்படின்னா அவர்கள் சேர்த்து வைத்தார்களா? அந்த அப்பங்களை பகிர்ந்து கொடுப்ப வேண்டும் என்பதற்கு சேர்த்து வையுங்கள் சொன்னார். அப்ப அந்த மீதமாயிருந்த அப்பங்களை அவர்கள் சேர்த்து வைத்தார்களா அப்படின்னா சேர்த்து வைத்தார்கள். யாருக்காக? இனி வரக்கூடிய ஜனங்களுக்காக. அப்படி பண்ணாங்களா அந்த அப்போஸ்தலர்கள்? இனி வரக்கூடிய ஜனங்களுக்காக சேர்த்து வைத்த அந்த ஜீவ அப்பம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரியுதாக்கோ? அவர்கள் எழுதி வைத்தார்கள், எழுதி வைத்தார்கள், எழுதி வைக்கிறேன், எழுதி வைக்கிறேன், எழுதி வைக்கிறேன், பிற்காலங்களுக்கு பயன்படும், நான் எழுதி வைப்பது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்னு சொல்லி 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 அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை அநேக முறை நிருபங்களில் அதை சொல்கிறார்கள். நான் எழுதுவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் எழுதுவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்று அதை எழுதி 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 வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை, அப்பங்களை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையான அப்பத்தை அவர்கள் நமக்கு எழுதி வைத்தார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னார், பனிரெண்டு கூடை நீங்க எடுத்தீங்களே அதை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த பனிரெண்டு கூடையை அவர்கள் சேர்த்து வைத்தார்கள், அதை நமக்கு கொடுத்தார்கள், அதை நாம் அனுதினமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இரண்டாவது சம்பவத்துக்கு வருவோம். இரண்டாவது சம்பவம் என்ன நடந்தது? ஏழு அப்பங்களை கொண்டு 4000 புருஷருக்கு அதை பகிர்ந்தார்கள். இரண்டாவது சம்பவம், ஏழு அப்பங்கள், 4000 புருஷர்கள். உங்க சாட்ல பாருங்க, ஏழு இதை குறிச்சது முழுமையை குறிக்கிறது, நாலு இதை குறிக்கிறது உலகத்தை குறிக்கிறது. இப்போ இந்த முழுமையான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுத்த அந்த முழுமையை கொண்டு உலகத்துக்கு உள்ளே போகும் பொழுது மீதமாயிருந்தது ஏழு கூடை. நீங்களும் நானும் அந்த ஏழு என்கிற எண்ணிக்கையிலே தேவ மனிதர்களாயிருக்கிறவர்கள், பூர்ணமானவர்கள், தேவனால் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள், தேவத்துவத்திலே சேர்ந்த ஜனங்களாயிருக்கிற நாம் அதை பயன்படுத்த வேண்டியது அவசியம். மத்தேயு 15 அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 15:34 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:34. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் புருஷர்களும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். இரண்டு சம்பவம், இரண்டு சம்பவத்திலே குறிக்கப்பட்ட எண்ணிக்கையினுடைய ஆழமான அர்த்தம் எவ்வளவு தகவல்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 3-4 இணைந்து செயல்படும் பொழுது தேவ மனிதன், தேவ மனிதர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுதலுக்கு பின்னர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் 7 வாரங்களிலே தேவனுடைய ராஜ்யமாகிய சபை அங்கேயும் 7 பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சர்வாயுத ஆயுதம், சர்வாயுதம் என்று சொல்லப்படுகிற அந்த 7 அந்த அந்த குறிப்புகளும் 7 கொண்டிருக்கிறது. சத்தியம், நீதி, சமாதானத்தின் சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவனுடைய வார்த்தை, ஜெபம் என்கிற இந்த கிறிஸ்தவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இதுவும் 7 கொண்டு இருப்பதை நாம கவனிக்க வேண்டும். அதாவது முழுமையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம வரலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 7 குத்து விளக்குக்கு நடுவே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் நடந்து செல்கிறது யோவான் பார்க்கிறார். 7 நட்சத்திரங்களையும் 7 சபைகளை குறிக்கிறது என்று சொல்லி 20வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு தன்னுடைய கரத்திலே, வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் வைத்திருக்கிறார் என்பதையும் நாம பார்க்க முடியும். இப்ப 7 என்கிறது நாம விழா வாரியாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே கடந்து சென்றால் நம்முடைய இந்த வகுப்பு அதிகமாய் போய்விடும். குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். 7 குத்து விளக்கின் மத்தியில இயேசு கிறிஸ்து உலாவுகிறார். 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளை குறிக்கிறது என்று சொல்கிறார். 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கையில வைத்திருந்தார் என்று 16வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் 7 என்ன, 7 எண்ணிக்கை அல்ல, முழுமையை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 7 சபைகளுக்கு 7 கடிதங்கள் எழுதப்படுகிறது. 7 சபைகளுக்கு 7 கடிதங்கள். இந்த 7 கடிதங்களும்
ஒவ்வொரு கடிதமும் ஏழு பாகமாக இருக்கிறது. அதை நம்ம ஒருவேளை நீங்க கவனிச்சிருக்கிற மாட்டீங்க. ஒவ்வொரு கடிதமும் ஏழு பாகங்களாக இருக்கிறது. எப்படி? முதலாவது வாழ்த்து, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சபையை குறித்ததான பார்வை, இரண்டாவது மூன்றாவது சபைக்குள் இருக்கும் அந்த சபை கொண்டிருக்கிற நன்மைக்கான பாராட்டுகள், நான்காவது அவர்கள் அவர்களினுள் இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கான கண்டனங்கள், ஐந்தாவது எச்சரிக்கைகள் மற்றும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரைகள், ஆறு அதை தாண்டி ஜெயிப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், கடைசியாக சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்பதற்கான சவால் என்று ஏழு பாகங்களாக ஒவ்வொரு கடிதங்களும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. He has ensured that he has given a complete message. ஏழு காரியங்களை அவர் சபைக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் அங்கு கவனிக்க முடியும். மூன்று கடிதங்கள், ஏழு கடிதங்களிலே மூன்று கடிதங்கள் சில புள்ளியை சில பாயிண்ட்களை விட்டிருக்கிறார்கள் சொன்னா அதனால குறைந்து விட்டதாக அல்ல. இந்த ஏழு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன் இல்லையா, இந்த ஏழு தலைப்புகளிலே விடப்பட்ட எந்த பாயிண்டும் அந்த சபையிலே அது காணப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான குறிப்பும் அந்த தகவலிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அருமையான அந்த காரியங்கள். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் நாம் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு கடைசி வாதைகள் என்று மூன்று குழுக்களாக அதை பிரிக்க முடியும். முழு புஸ்தகத்தையும் மூன்று பங்குகளாக நாம் பிரித்தால் அதில் ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு கடைசி வாதைகள் என்கிற மூன்று பகுதிகளாக மூன்று குழுக்களாகவும் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறிக்க முடியும். இப்போ முழுமை நம்ம அந்த கடைசி பகுதிக்கு வருகிறோம். இப்போ இந்த ஏழு என்கிற இந்த எண்ணிக்கை தேவனுடைய கணக்கின்படி முழுமையை குறித்த தேவனுடைய கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு முன்னதாக அந்த சாட்டை வைத்திருக்கிறேன். எண்ணிக்கை ஏழு என்பதை நீங்க எப்படி பிரிக்க முடியும்? ஆறோடு ஒன்று சேர்க்கலாம், அது ஏழு வரும். நான்கோடு மூன்றை சேர்க்கலாம், ஏழு வரும். இரண்டோடு ஐந்தை சேர்க்கலாம், ஏழு வரும். ஆனால் உங்களுடைய அந்த சாட்ல பாருங்க, மனிதன் என்கிற ஆறு, தேவன் என்கிற ஒன்றோடு சேர்ந்தால் ஏழு வருகிறது. நாலு உலகத்தில் இருக்கிறவன் தேவத்துவம் என்கிற தேவனோடு சேரும் பொழுது ஏழு அவன் பெற்றுக் கொள்கிறான். இரண்டு பிரிந்து போன ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் முழுமையாக பெருக்கலான். ஆக எப்படி இருந்தாலும் ஏழு என்பது முழுமை. அந்த முழுமை மன்னிப்பு இல்லாமல் பெறுவது அல்ல. தேவனிடத்துல சேரும் பொழுது கிருபையை பெற்றுக் கொள்கிறான், மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். தேவனிடத்துல சேரும் பொழுது பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான், தன்னுடைய பாவங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். தேவனிடத்துல சேரும் பொழுது மீறுதலை விட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முழுமை அடைகிறான். எப்படி இருந்தாலும் அது ஏழுக்குள்ளதாக கடந்து வருகிறது. வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். நேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் உங்களுடைய சபையார் இடத்திலும் சொல்லி அநேகரை சேர்க்க முடியாது இந்த பாடங்களை படித்து பிரயோஜனப்படுபடியா உங்களை அழைக்கிறேன். விசேஷமாக நம்முடைய இந்த நேரடி வகுப்புகளை கலந்து கொள்வதை காட்டிலும் அநேகர் யூடியூப்லயே பார்த்து கொண்டு வருகிறார்கள். நம்ம கடந்த வகுப்பு யூடியூப்ல போட்டவுடன் 107 பேர் இதுவரை பார்த்திருக்கிறார்கள். ஆனா அது நேரடியாக பகிர்ந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் அவர்களை ஊக்குவிப்பது உற்சாகமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அருமையான நம்முடைய ஊழியரும் சகோதரனுமான மதன் அவர்கள் தொடர்ந்து ஜபத்துக்குள்ளாய் நடத்துவார்கள். மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு அழகான ஆச்சரியமான தகவலை அன்புக்குரிய சகோதரர் ஊழியருமாய் இருக்கக்கூடிய ஏடி ஜோயல் பிரதர் அவர்கள் நம்மளோடு கூட பேசினார். நாம் ஒவ்வொருவரும் கவனத்துடன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயபக்தியோடு கூட நாம் கேட்டறிந்தோம். ஒரு முழுமையான ஒரு வேத சத்தியங்களை நமக்கு தரும்படியான ஒரு பாக்கியத்தையும் தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த வேளையிலே இந்த இறுதி ஜபத்தினை சகோதரர் சம்மா அவர்கள் நமக்கு ஜபத்தினை வழிநடத்துவாராக. அன்புக்குரிய ஊழியரும் சகோதரமாய் இருக்கக்கூடிய சம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
சகோதரர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்தில் நடத்துவார்கள். புதுக்கோட்டையிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிற சகோதரர் அன்புக்குரிய ஊழியர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து நடத்துவார்கள்தான் அன்பின் பரலோக பிதாவே. இந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட பிதாவே, அருமையான சகோதரர் எடுஜெயல் அவர்கள் மூலமாக, கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபையார் மூலமாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வேத வகுப்புக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் வேதாகம எண்கள் என்கிற அந்த காரியங்களில் ஏழாவது எண்ணை குறித்து நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளும்படியாக முது தாசரை எங்களிடத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தி நாங்கள் அப்படிப்பட்ட முது சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் காண்பித்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக ஏழு என்பது இதோ பிதாவே 3, 4, 6, 1, 5, 2 என்ற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது நாங்கள் உமோடு சேரும் பொழுது எங்களுக்கு அது மன்னிப்பை முழுமையாக கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பிதாவே. நாங்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறீர். அப்பங்களை குறித்து கூட இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த காரியங்களை தெளிவான ஒரு பார்வையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அதை நாங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த காரியங்களில் கூட பிதாவே இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் இந்த தெளிவான சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் சத்தியத்திலே வளரும்படியாக அநேக ஜனங்களுக்கு நாங்கள் தெளிவான ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த சிலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. எப்படியாக பிதாவே உங்கள் சமூகத்தில் காத்திருந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை எடுத்து போதித்த சகோதரரை நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய சரீரத்தில் சுகத்தை பலத்தை கொடுத்து மனதிலே சமாதான சந்தோஷத்தை கொடுத்து பொருளாதார காரியங்களை அவர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு பிதாவே உங்களுடைய ஊழியத்திலே அவரை வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் பிதாவே. தொடர்ந்து கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த வேத வகுப்பில் இந்த ஜூம் வழியாக கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டுகொள்கிறோம். கற்றுக்கொண்ட அந்த காரியங்களை நாங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பிதாவே மீண்டும் உங்களுடைய நாளே நாங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வேத வகுப்பில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து மது மேலான கிருபை எங்களோடு கொடுத்து நன்மைக்கு எதுவாக வழிநடத்தி ஆசீர்வத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ரட்சகர மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.